அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவன் தாமே நமக்கு கொடுத்ததான இந்த புதிய மாதத்திற்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாய் கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நமக்கு போதுமானவராக அவர் இருந்தார், அவர் இருக்கிறார். இந்த மாதத்திலும் கர்த்தர் தந்திருக்கிற வார்த்தை சங்கீத புஸ்தகம் 69வது அதிகாரம் 32வது வசனம். சாந்த குணம் உள்ளவர்கள் இதை கண்டு சந்தோஷப்படுவார்கள். தேவனை தேடுகிறவர்களே, உங்கள் இருதயம் வாழும். தி ஹம்புல் ஷல் சீ திஸ் அண்ட் பி கிளாட் அண்ட் யுவர் ஹார்ட் ஷல் லிவ் தட் சீக் காட். உங்கள் இருதயம் வாழ்வதாக. கண்களை மூடுவோம், கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம். எங்கள் அன்பா இணைசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின்படியே கர்த்தாவே, எங்களுடைய இருதயம், கேட்களுடைய இருதயம் ஆண்டவரே வாழ்வதாக. நித்திய ஜீவனை சுதந்தரித்ததாய் என்றென்றும் கர்த்தாவே எங்களுடைய ஆத்மா வாழ்வதற்கு ஆண்டவர் விரும்புகிறீர். இந்த வார்த்தையின்படி எங்களை நீர் வாழ்த்துகிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு இந்த வார்த்தை பிரயோஜனமுள்ளதாய் காணப்படுவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் வாழ்வதாக. இந்த வசனம் ஒரு வாழ்த்து செய்தியை அறிவிக்கிறது. தேவன் இதன் மூலம் ஒரு வாக்கு தத்துவத்தை அவர் அறிவிக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள், உங்கள் இருதயம் வாழ்க என்று சொல்லி கர்த்தர் வாழ்த்துகிறதான ஒரு காரியம் இதில் இருக்கிறது நீங்கள் காண முடியும். சாந்த குணம் உள்ளவர்களாகிய நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள், தேவனை தேடுகிற உங்கள் இருதயம் வாழும். சாந்த குணம் உள்ள உங்களை, தேவனை தேடுகிற உணர்வுள்ள உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். வாழ்த்து செய்தியை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும், நீங்கள் எங்கே இருந்தாலும் தயங்காமல் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நீங்கள் நன்றாக வாழும்படியாய் வாழ்த்துகிறேன். இந்த வசனத்தின்படி இந்த வாழ்த்துதலுக்கு பாத்திரராக இருக்க வேண்டுமானால், வசனம் சொல்கிறது சாந்த குணம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். சாந்த குணம் உள்ளவர்களை குறித்து இந்த வார்த்தை பேசுகிறது. தேவனை தேடுகிறவர்களை குறித்து இந்த வார்த்தை பேசுகிறது. இந்த வாழ்த்துதலுக்கு பாத்திரராக இருக்க வேண்டுமானால் சாந்தத்தை பழகுங்க. எனக்கு சாந்த குணம் இல்லை அப்படின்னு சொன்னால் சாந்த குணத்தை பழகுங்கள். காரணம், சாந்த குணம் உள்ளவர்கள் கர்த்தரை காண்பார்கள். இந்த வார்த்தை சொல்லுகிறது அவர்கள் கண்டு சந்தோஷப்படுவார்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. சாந்த குணம் உள்ளவர்கள் தேவனை தேடுகிறவர்களாய் இருப்பார்கள். தேவனை தேடுகிறவர்கள் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க, அவர்கள் கர்த்தரை கண்டடைவார்கள். அவரை கண்டடைகிறவன் அவரை விசுவாசிப்பான். அர்த்தம் தெரியுமா? அவர் யார் என்று அறிகிறவன் அவர் மேலே, அவர் நாமத்தின் மேலே விசுவாசத்தை வைப்பான். ஆகையால் இந்த வார்த்தை சொல்லுகிறது என்றென்றைக்கும் வாழும். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் என்றென்றைக்கும் வாழ்வீர்கள். இந்த வாழ்த்துதலுக்கு பாத்திரமாக, பாத்திரவானாக, பாத்திர உள்ளவர்களாக இருக்க வேண்டுமானால் தேவனை தேடுங்கள். தேவனை தேடுகிறவன் கர்த்தரை கண்டடைகிறான், அதாவது இயேசு கிறிஸ்துவை கண்டடைகிறான், மெய் தேவனை கண்டடைகிறான். ஆகையால் அவன் வாழ்கிறான். கர்த்தரை கண்டடைந்த அவரே தேவன் என்று விசுவாசிக்கிறவன் என்றென்றும் வாழ்வான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதை தான் இந்த வார்த்தையும் சொல்லுகிறது. சங்கீத புஸ்தகம் 22:26 வாசிக்கிறோம், சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். தே வில் பி சாட்டிஸ்ஃபைட். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். மற்றவங்க தெரியுமா, உங்கள் ஆத்மா ரட்சிக்கப்பட்டதாய், நீடித்த வாழ்வை பெற்றதாய், நித்தியமாய் ஆண்டவரோடு கூட வாழும் என்பதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். இதை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் தயங்காமல் உங்களை முழு மனதுடன் சந்தோஷமாக நான் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் நித்திய ஜீவனை பெற்று என்றென்றும் நித்தியமாய் வாழும்படி முழு மனதோடு கூட நான் உங்களை வாழ்த்துகிறேன், நான் விரும்புகிறேன். ஆனால் இந்த வாழ்த்துதலுக்கு பாத்திரவானாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக சாந்த குணம் உள்ளவர்களாய் நம்மை ஒப்பு கொடுக்கணும். இந்த தேவனை தேட வேண்டும். வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் அவரை காண்பீர்கள். மாத்திரமல்ல, உங்கள் இருதயம் வாழும், அதாவது நித்திய ஜீவன் உங்களுக்கு கிடைக்கும். காட் வில்லிங்,
in this month we will continue to see. சாந்த குணமுள்ளவர்களாய் இருங்கள். Be humble or be gentle. சாந்த குணத்தை பழகுங்கள், இல்லைனா சாந்த குணத்தை பழகுங்கள். Practice humbleness. சாந்த குணமுள்ளவர்கள் கர்த்தரை கண்டடைவார்கள். The humble shall see the Lord. சாந்த குணமுள்ளவர்கள் சந்தோஷப்படுவார்கள். The humble shall be glad. தேவனை தேடுகிறவருடைய இருதயம் வாழும். Heart of those shall live that seek God. கர்த்தரை உண்மையாய் தேடுகிறவர்கள் அவரை கண்டடைவது மாத்திரமல்ல, அவரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுவார்கள். ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் என்றென்றும் நித்தியமாய் வாழ்வார்கள். கண்களை மூடுவோமா? நம்மை ஒப்புக் கொடுப்போமா? நம்ம சாந்த குணமுள்ளவர்களாய் இருக்கிறோமா? Are we humble? Are we poor in our spirit? இல்லை என்று சொன்னால், ஆண்டவரே சாந்த குணத்தை நான் பழகுகிறேன். I will practice it. தாழ்மையாய் இருக்கிறதற்கு என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன், இதை கற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி நம் ஆண்டவரிடத்திலே கற்றுக்கொள்ளும்படியாய் நம்மை தாழ்த்துவோம் என்று சொன்னால், இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பது மாத்திரமல்ல, இந்த வார்த்தையின்படியே நீங்கள் வாழ்வீர்கள். உங்களுடைய இருதயம் அது வாழும். எங்கள் அன்பாய் நேசிக்கிறீர்கள் பரிசுத்த பிதாவே, வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சாந்த குணமுள்ளவர்கள் உம்மை கண்டு சந்தோஷப்படுவார்கள், அவர்கள் காண்பார்கள், சந்தோஷம் உண்டாகும். உம்மை தேடுகிறவர்கள் ஆண்டவரே அவர்கள் உண்மை கண்டடைவார்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோம். உண்மையா தேடுறவன், சாந்த குணத்தோடுமை தேடுகிறவன் ஆண்டவரே அவருடைய இருதயம் வாழும், என்றென்றைக்கும் வாழும் என்று சொல்லி கர்த்த எங்களோடு கூட இதை அறிவிக்கிறபடினால், வாக்குத்தத்தமாய் இதை சொல்லுகிறபடினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எனக்கு சாந்த குணம் இல்லை என்று யாராவது சொல்லுவார்கள் என்றால், சாந்தத்தை பழகத்தக்கதாக, இந்த குணத்தை வாஞ்சிக்கத்தக்கதாக, தங்களை என்றென்றும் ஜீவிக்கத்தக்கதாக, தங்களை கர்த்தருக்கு முன்பாக அர்ப்பணிக்கிறவர்களாக இந்த மாதம் காணப்படுவதாக. ஒப்புக் கொடுத்தவர்களே ஆசீர்வதியும். இந்த வாழ்த்துதல் அவர்களுக்கு உரியதாக இருப்பதாக திரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அருமை பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you all.